இது ஓபன் பேன் தண்ணி கொதிக்க வைக்கிறது மற்றது இப்போ சீசன் இல்லாத நேரமே நீ ஸ்டோர் பண்ணி வைக்கிறா சீசன் சீசன் இப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் தேவையான பொருட்கள் நாங்கள் எடுத்துகிட்டு இருப்போம் 13 ரூபா தான் முடியும் நீங்கள் நாங்கள் பல்காக எடுத்தீங்கன்னு சொன்னோம் தேசி கவுருகாய் இருக்குது தேசி கவுருகாய் விட உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் இது உங்களுக்கு கே சங்கர் என்னோட வந்து நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா வேணும் வந்து நிற்கிறேன் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் உடுவில் இடத்துல நிற்கிறோம் இங்கே என்னது வந்து நாங்கள் சொன்னார் தொழிற்சாலை வந்து வந்தாங்க அந்த தொழிற்சாலை பின்னு தான் கிடக்கு அதாவது ஜசுப்பி பழரச தொழிற்சாலையோட தொழிற்சாலை தான் வந்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறோம் அதை தான் நாங்கள் உங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்த்து உங்களுக்கு காட்ட போகிறோம் நீங்களும் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு போகிறோம் உள்ளுக்க போய் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போகிறதுக்கு முதலங்களுக்கு தலையில் போகிறதுக்கு இந்த தொப்பி ஒன்று வந்துவேன் அதான் போடப்புறம் எடுத்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் போகிறதுக்கு மேல் சரிணும் தலைக்கு போடுங்கன்னா உங்களுக்கு போகலாம் நாங்கள் இங்கே பார்த்துட்டு இங்கே சமைக்க போகிறோம் நினைக்காங்க என்ன பார்த்துட்டு உங்களுக்கு போகிறோம் உள்ளுக்க போய் என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் வாங்க போவோம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன என் பேர் கேதீஸ்வரன் நீங்கள் இங்கே என்ன நாங்கள் மேனேஜராக இருக்கோம் இது ஓப்பன் பேன் தண்ணி கொதிக்க வைக்கிறது மற்றது இப்போ பழங்கள் அவிக்கிறது இதில் தான் ஓ மற்ற இது ரெண்டும் வந்து ரெண்டும் பல்பர் ஒன்று சின்ன ரெண்டு பெருசு இருக்குது இதில் வந்து பழத்தை போட்டால் சார் தனியாக இந்த தோல் விதைகள் தனியாக வரும் ரெண்டும் அப்படி தானோ இது வந்து பிளெண்டர் வீட்டில் மிக்சி பா அதே மாதிரி பெருசு நான் போட்டு அரைக்கும் எல்லாத்தையும் போட்டு அது வந்து குக்கர் க்ளோஸ் பேன் க்ளோஸ் ஜெக்கெட்டட் பேன்ட்டு சொல்கிறது இது வந்து உள்ளுக்கு தான் அவிக்கிறது எல்லாமே சார் பழங்களை போட்டு அவித்து சாராக்கி இப்போ சீனி எல்லாம் போட்டு இப்போ கோடிகள் செய்கிறேன்னு சொன்னால் மிக்ஸ் சீனி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் அவிக்கிறது அவிச்சு அப்புறம் அதை எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சரில் வச்சுக்கிறதுக்காக வேண்டி இப்போ ஸ்டோரேஜ் டேங்க் அது இது வந்து நாங்கள் எங்களை உற்பத்தி செய்ய போகிற முதல் எல்லா பாத்திரங்கள் மற்றது எல்லாம் போத்திலண்டா போத்தில இதெல்லாம் அவிச்சு தொட்டினி கஞ்சிக்கிறதுக்காக நீராவி தான் எங்களை எரிபொருள் நீராவி தான் நீராவி மூலம் தான் நாங்கள் சூடாக்குறது இது வந்து டீசலில் இது நீராவியை சூடாக்கு டீசல் இன்ஜின் எங்களுக்கு அனுமதி தந்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் அதை விளக்கம் தந்தீங்க கொஞ்சம் பிஸ்னஸை பற்றி அடுத்து நாங்கள் நெல்லி கொடியில் செய்து பார்க்க போகிறோம் அந்த நெல்லி சாரா என்னென்ன எடுக்கிறீங்க நீங்கள் நெல்லிச்சாறு நாங்கள் ஒரு சீசனுக்கு தான் நெல்லி கிடைக்கிறது அந்த சீசனுக்கு சாரா எடுத்து காய் வாங்கி சாரை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் எங்களோட ஸ்டோர் அதிலே இருக்குது அதான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் நெல்லிக்காய் சீசன் இல்லாத நேரமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் சீசனுக்கு சீசனுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் தேவையான பொருட்கள் நாங்கள் எடுத்து வைப்போம் அடுத்த சீசன் வரையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம் எல்லா பழங்களும் எல்லா விதமாக பார்த்தாலும் நெல்லி நெல்லி மாம்பழம் ஜாமுக்கு பூசணிக்காய் அன்னாசி எல்லாம் இது எப்போ ஆரம்பித்த நீங்கள் இது வந்து சுண்ணாம் எம்பிசிஎஸ்ன்ற தான் இந்த ஃபேக்டரி இது 2002 ஆரம்பிக்கப்பட்டது மார்ச் மாதம் 23 முதல் முதல் ஆக்ஷன் பேமெண்ட்டை ஃப்ரெஞ்சு நிறுவனம் தான் இதுக்கு உதவி செய்தது மெஷினரி எல்லாம் கொடுத்து செய்தது என்னென்ன வகையான உற்பத்தி செய்கிறீங்க நாங்கள் ஜாம் இருக்குது ஜாம் பொடியல் ரெடி டு ட்ரிங்க் ஊறுகாய் ஊறுகாய் செய்யலாம் இப்போ இந்த சீசன் இந்த முறை செய்யல இந்த முறை செய்யல டொமேட்டோ சோஸ் டொமேட்டோ சோஸ் சோஸ் இதாச்சு தான் முறை இந்த முறை இந்த முறை செய்ய போகிறோம் என்ன செய்ய வேறு என்ன அவ்வளோ இந்த விலை விவரம் பற்றி சொல்லுவீங்களா உங்களுக்கு நெல்லி கோடியல் 220 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் 220 ரூபா நாங்கள் எங்கள்கிட்ட ஃபேக்டரியில் வந்து வாங்கினா வடிக்கடையில் விலை கூட வாங்கினா 300 ரூபா 300 ரூபா 220 அப்படி எல்லா பொருளும் வந்து குறைஞ்ச நேரடியாக வாங்கி வந்தால் விலை குறையும் அதாவது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் அது அந்த ப்ரைஸுக்கு நாங்கள் இங்கே வந்தாலும் கொடுப்போம் இப்போ கடையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடைக்காரருக்கு நான் கொடுக்குற விலைக்கு இங்கே கொடுக்குறோம்
அப்படி நல்ல விஷயம். வேற சொல்ல விரும்புறீங்களா? ஒரே நம்மளுடைய ஆதரவு இருந்தால் எங்களுக்கு ஃபேக்டரியை மேலும் இல்லை எங்களுக்கும் ஜாப்பானுக்கு ஃபேக்டரிகள் தொழிற்சி அசர்சர் உற்பத்தி ஆகிறத கொஞ்சம் ஊக்குவிக்கிறது எனக்கு மற்றது. எங்களோட ஃபேக்டரி வந்து ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனி, ஜிஎம்பி சர்டிஃபிகேட் எடுத்துருக்கோம் நாங்கள். அடுத்து எஸ்எல்எஸ்க்கு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும்தான் பார்க்குறீங்க? வெளியிடங்களுக்கு வெளியிடங்கள் இதுவரை போகவில்லை. மன்னார் பவனியாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் எடுப்பினோம். கோஆப்ரேட்டிவ் 17 பேர் வேலை முந்தி இருந்தது. 17 பேர் இப்போ குறைஞ்சி போய் 10 பேர். ஆனால் சின்ன வந்த ஞாபகம் இருக்கு என்னன்னு சொன்னால் ஸ்கூலால் டூர் போட்டினு வரவே. ஓ ஆ அப்பக்கே வந்த ஞாபகம் இருந்தது. நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் அப்போ வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்துடும். இப்போ வந்த ஞாபகங்கள் கொஞ்சம் இருக்கு. அதை பார்த்து இப்போ நாங்கள் நெல்லி எங்களுக்கு விளம்பரம் போதாதபடியாக தான் நாங்கள் பொருள் நாங்கள் விளம்பரம் அந்த மார்க்கெட்டிங்கில் தெரியும் கொஞ்சம். இந்த பரவாயில்ல பாப்பினம் சப்போர்ட் தெரியும் நினைக்கிறேன். அங்கே பார்த்துட்டு நீங்கள் வந்து வண்டி கொள்ளலாம். இந்த வழிக்கடை விட இங்கே விலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இங்கே வந்து வாங்கினா விலை குறைய விலை குறைய நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே இங்கே கொடுப்போம். ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்க செய்கிறீங்களா? ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை. இப்போ நான் ஆர்டர் இருந்தால் நான் ஆர்டருக்கு செய்து கொடுப்போம். இப்போ நாங்கள் இப்போ நான் ஆர்டர் கொடுத்தோம்னா மேங்கோ ட்ரிங்க் எல்லாம் ரெடி டு ட்ரிங்க். இப்போ உங்களுக்கு ஒரு கப் வந்து உங்களுக்கு 13 ரூபா தான் உங்களுக்கு முடியும். அதாவது வந்து 200 ml 13 ரூபா தான் முடியும். நீங்கள் நாங்கள் பல்காக எடுத்தீங்கன்னு சொன்னோம். நாங்கள் பல்க் ஆர்டரும் செய்து கொடுப்போம். ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் கேட்டோம். நெல்லி ட்ரிங்க், மேங்கோ ட்ரிங்க், பைனாப்பிள், மிக்ஸ் ஃப்ரூட் ட்ரிங்க் எதாவது எல்லாம் செய்ய முடியும். நாங்கள் தனிப்பட்ட தேவை இருந்தா கூட பனம்பழம் பனம்பழம் ஸ்டாக் இல்ல. அவையெல்லாம் சார் வந்த பனம்பழம் சீசன்ல செய்தது சார் வந்தார். அப்படியே செய்து கொடுத்தாங்க. நன்றி எங்களுக்கு அனுமதி தந்ததுக்கு எல்லாம். சரிங்க. உறவுகளை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் இந்த ஃபேக்டரிக்குள்ள நிக்கிறோம், தொழிற்சாலைக்குள்ள நிக்கிறோம். அந்த நெல்லி கோடியிலேருந்து தெரிஞ்சாங்க உங்களுக்கு அந்த நெல்லிக்கு ரசம்னு சொல்லுவாங்க. அது இங்கே உற்பத்தி செய்ய போயினேன் இப்போ கொஞ்சம் இல்லை. அதுக்கு வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதில் அனுமதி வந்து நாங்கள் காட்டலாம்னு சொல்லி அவங்களை காட்ட போகிறேன். நெல்லிக்கு ரசம் உங்களுக்கு விளங்கும் போது தெரியலை. இலங்கையில் இருக்காங்க விளங்கும். வெளிநாட்டுக்காரன் சொன்னால் அதாவது பழச்சாரம் மாதிரி கிடைக்கும். அதுக்கு நாங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு சீனியும் போட்டு சீனியும் கொஞ்சம் போட்டுட்டு கரைச்சி குடிக்கிறதான். அதான் நெல்லிக்கு ரசம்னு சொல்கிறது. நெல்லி நெல்லிக்காயில் செய்கிறது. பட் அதேமாதிரி கணக்கு இருக்குது. கணக்கு வகையான பழச்சாறுகள் இருக்குது, மாதுளை இருக்குது, மாம்பழம் இருக்குது, அப்படி கணக்கு இருக்குது. இன்றைக்கு நெல்லி கோடியெல்லாம் செய்ய போயினோம். அதை உங்களை காட்ட தயாரிப்புகள் இருக்குது. பின் பாருங்கள் அப்படி அடிக்க வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா அவங்க சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால் இதில் பாருங்கள், முதலாவது நெல்லி கோடியில் இருக்குது 4 லிட்டர். இது என்னென்னு சொன்னால் நெல்லி கோடியில் என்னென்னு சொன்னால் நெல்லி கிரஸ்தான் சொல்கிறது. நீங்கள் இந்த நெல்லி கோடியில் எடுத்து இதுக்கு 1 லிட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னால் 4 லிட்டர் தண்ணிகள் வந்து குடிக்கலாம். சீனி ஒன்றும் போட தேவையில்லையா, அப்படியே குடிக்கலாம்னு சொல்லி சொல்லிடுச்சுன்னா பாருங்கள். இதில் விலை இருக்குது 4 லிட்டர் 900 ரூபா. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 லிட்டர் இருக்குது. 10 லிட்டரில் விலை 500 ரூபா. மற்றது இது இருக்குது 1 லிட்டர் 300 ரூபா. மற்ற இஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் 1 லிட்டர் தான். இது 260 ரூபா. என்ன சொன்னால் இதில் சுகோஃப்ரீயும் இருக்குது. அங்கே இஞ்சால் எடுக்கு சுகோஃப்ரீ இருக்குது 260 ரூபா. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ஸ் ஃப்ரூட் இருக்குது, பழரச கலவைன்னு சொல்லி எல்லா பழங்களும் சேர்ந்தது. இது 300 ரூபா, இதுவும் 1 லிட்டர் தான். மற்ற இருக்குது கிரேப்ஸ் இருக்குது. கிரேப்ஸின் விலை சொன்னால் 270 ரூபா. அடுத்த நெல்லிக்கோழியில் இருக்குது 750 மில்லி லிட்டர். இது 220 ரூபா.
மற்றது இங்கே ஜாம் வகை இருக்குது. ஜாம் வகை சொல்கிறேன் பாருங்கள். முதலாக இருக்குது அன்னாசி ஜாம் இருக்குது, 450 கிராம், 260 ரூபா இருக்குது. மற்றது மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் இருக்குது, இதில் விலை 180 ரூபா. மற்றது ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது, அது 260 ரூபா. அடுத்த விளாம்பழ ஜாம் இருக்குது, அது இந்த விலை 180 ரூபா. மற்ற இஞ்சா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அப்படியே நாங்கள் குடிக்கலாம், இந்த வேண்டி அப்படியே நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு குடிக்கலாம் மேம். சின்ன ஜூஸ் போத்துல மேக்கடை பாருங்கள், இது 60 ரூபா. மற்ற பெருசு இருக்குது, பெருசுன விலை 180 ரூபா. அந்த பெருசு இதோட 750 மில்லி லிட்டர். மற்ற இது கண்ணாடி போத்துருக்கு இருக்குது, இதுவும் 60 ரூபா தான். இதை குடிச்சு போட்டு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் போத்துல. மிச்சதெல்லாம் நீங்கள் இதை வேண்டி கொண்டு போய் குடிக்கலாம் வீட்டை. இதுக்கு நாங்கள் அப்படியே குடிக்கலாம், ஒன்றும் கலக்கத்தில் அப்படியே குடிக்கலாம், அவையிலே கலந்து வச்சிருக்கலாம். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊறுகாய் இருக்குது, ஊறுகாய் செய்யணும்னு சொன்னவே தேசிக்காய் ஊறுகாய் இருக்குது, தேசிக்காய் ஊறுகாய் விலை 250 ரூபா. மற்ற இஞ்சா பார்த்திங்கன்னா பிட்டிய வாடி இருக்குது, இது ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது, இதில் விலை 1300 ரூபா, 5 கிலோ ஜாம் 1300 ரூபா. மற்ற இஞ்சாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன ஜாம் சின்ன டப்பி இருக்குது, இதை விட ஒன்று சொன்னால் 35 ரூபா. ரெண்டுமே 35 ரூபா தான். இது வேறு வேறு ஒன்று அன்னாசி ஜாமும், மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி ஜாமும் இருக்குது. இது ஒன்று 35 ரூபா, இந்த பேக்கெட்டோட பார்த்து கேட்குறதுல 135 ரூபா. அதில் நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம். நான் சொன்னேன் உங்கள் விலைகள் அவ்வளவுமே கடையில் வெளிக்கடையில் விற்கிற விலைகள்லாம் உங்களுக்கு சொன்னான். அதை நீங்கள் இங்கே வந்து வேண்டிய சொன்ன விலை குறைவு, அதிலே விலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன சொன்னால் அதில் விலை விவரம் இதில் கிடக்கு, லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கணும், அதில் காட்டினவேன் அப்படி எங்களுக்கு தந்தவேன். இதுதான் நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் போடுறேன், பாருங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எல்லாம் குறைவாக தான் கிடையாது, கணக்கு வித்தியாசம் இருக்குது. சிலதில் சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொன்னால் இந்த 4 லிட்டருக்கு தானே, இது 900 ரூபான்னு சொன்னான், இந்த விலை 750 ரூபா. நெச்சு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி, எவ்வளோ சொல்லிக்கொண்டு நிற்கல, என்ன வீடியோ பண்ணாலே நம்ம போயிடும் சொல்லிக்கொண்டு. நீங்கள் கடைசியில் போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு என்னென்னு சொன்னால் அந்த நெல்லி கொடியெல்லாம் செய்ய போயினும், அது செய்கிறதுக்கு ஒரு அரமணத்தில் மாம்பிட்டு சொன்னேன். அந்த நேரத்துக்கு வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு இது இந்த விலை விவரம் எல்லாம் சொல்லி போட்டேன், வேண்டாம் நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளலாம். அந்த இது இந்த லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அப்படியே லொக்கேஷனில் காட்டு நீங்கள் வந்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழ ஜூஸ் மட்டும் தான் இருக்குது, மாம்பழ பானை மட்டும் தான் இருக்குது, அதான் குடிக்க போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா நான் போத்தில் வேண்டாங்கள், போத்தில் இருந்தால் குடிச்சு போட்டு இதை போத்தில் வச்சுட்டு போகணும், அவர்கிட்ட கொடுக்க வந்துருப்பேன். அந்த சின்ன குட்டி போத்திலுக்கு தானே, அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது இதை கொண்டு வரலாம் விட்டேன், வேறு பெரிய போத்தில் தான் கொண்டு வரலாம். இப்போ நான் குடிச்சு பார்ப்பேன் இதை, இந்த மாதிரி உண்டு எப்படி மாம்பழ ஜூஸ் குடிக்க போகிறோம். களியாக கிடக்கு, ஏன்னா அந்த களி தன்மையாக கிடக்கு, அப்படி அந்த மாம்பழத்தை கடிச்சு சாப்பிட்றமே கிடக்கு. அந்த புளிப்பு தன்மையும் இருக்கு. காலமா கேட்டால் முடிஞ்சிட மாட்டேன். இந்த மாம்பழம் மாதிரி கிடக்கு, அந்த புளிப்பு தன்மையும் இருக்கு. ஒரு சாதுவான சாதுவான இல்லை, ஒரு புளிப்பு தன்மையும் இருக்கு. நல்லா இருக்கு, பிடிக்கும். பாத்தீங்க குடிச்சு முடிச்சிட்டோம். நல்ல அந்த ஒரு திக்கா இருக்கு, திக்கான ஆளும் திக்கான அளவான திக்கா, அந்த புளிப்பு தன்மையோட சேர்ந்து நல்லா இருக்கு ஜூஸ். அதை குடிச்சு பார்க்கலாம் நீங்களும். விலை அதில் 45 ரூபா, இஞ்சி வேணும் 45 ரூபா, வடிக்கடையன்னு சொன்னால் 60 ரூபா. நாங்கள் 45 ரூபா, நாங்கள் 90 ரூபா எடுத்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிச்சிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், ஒரு 90 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்மையாவே கூட இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம், கூட இல்லை எனக்கு அதான் ஒரு பிரச்சனை. இல்லாட்டி கூட இருந்துச்சுன்னா இன்னும் வேறு இருந்திருக்கும். இந்த களியாகவும் புளிப்பாகவும் இனிப்பாகவும் கிடக்கு, உடனே குடிச்சு பாருங்கள். நெல்லிக்கரஸ் ஜூஸுங்கிறது சொன்னவே அது இப்போ இல்லையா, பட் அதிலும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து குடிச்சு பார்க்கலாம். இப்போ நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் நம்மளுக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு. காதில் மூடி தான் போகணுமா, இந்த கால் கழுவணும், காலை கழுவிட்டு தான் போகணும். நம்மளுக்கு செருப்பு தந்த இடம் செருப்பப்படணும் போகிறோம். இப்போ நெல்லி கோடியில் செய்யலையா, பைனாப்பிள் ஜாம் செய்ய போயிடும், அன்னாசி ஜாம் செய்ய போயிடும், அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நானும் நெல்லி கோடியில் நினைச்சினான் பரவாயில்ல. இப்போ அன்னாசி ஜாம் செய்ய போயிடும், ஜாம் செய்ய அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் காட்டன் விளக்கமாக சொல்லிச்சு நம்ம சொன்னதே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதுக்கான இந்த ஜாம் செய்ய போயினும் இந்த மிஷினுக்கு தான். இது தெண்டை பாட்டுக்கு தானாக கலக்குமா, எல்லாமே எல்லாமே செய்யுமன்ற தாரத்தால் இதுக்காகவே செய்ய போயினோம். இது பூசணி சாறு என்னென்ன ஆ, இதுக்கெல்லாம் அப்புறம் தான் அன்னாசி சாறு. அன்னாசி ஜாமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணி சாறு கலந்து தான் செய்கிறது. பாருங்கள் இப்போ பூசணி சாறு ஊற்றி கொண்டிருக்கோம் நான்.
இப்போ மூடியாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்க. மிஷின் நான் போட்டாச்சு, மிஷின் சுற்றி கொண்டது பாருங்க, வந்துட்டாங்க சுற்றுறது. நீராவில் தானே இது செய்கிறது, அதாவது அவிக்கிறது எல்லாமே நீராவை தான் பயன்படுத்தினோம். அதால் அஞ்சு இந்த இதெல்லாம் நீராவை வருது. அங்கே மிஷின் வச்சிருக்கணும் பிளான்ட், அதுலேருந்து வந்து கொண்டிருக்கு. இந்த துறந்தூலுக்கு கலக்கப்பட்டு கொண்டிருக்கு, தானாக கலக்கப்படும் பாருங்க. அப்படி கலக்கி கொண்டு கண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சீனி உடம்பு இருக்குது. பாருங்க அண்ணா, அதுக்காக சீனி கொட்டி கொண்டிருக்கேன். இப்போ அந்த பழம் வந்த உடனே சீனி கொட்டுற நேரம் வந்துட்டு இப்போ சீனி கொட்டி கொண்டிருக்கணும். என்னென்ன அதுக்கு பேர் என்ன கலந்து ஃபெக்டின் ஃபெக்டின் வந்து நாங்கள் ஜாமுக்கு போடுறோம். ஓ, அதை சீனியோட மிக்ஸ் பண்ணிட்டு போடுறோம் நாங்கள். ஆ சரி. ஜாம் இருக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிறேன். ஆ, இந்த ஃபெக்டின்னு சொல்லி அதையும் கலக்கணும். என்னதுக்காண்டி சொன்னால் அப்போ அதை கலந்தால் தான் ஜாம் நல்லா இறக்கி வரும்னு சொல்லி அதையும் கலந்து வைக்கணும். சீனியோட கலந்து போட்டு தான் கொட்ட போயினோம். அந்த ஃபெக்டினும் சீனியுங்கிற அந்த கலவையை கொட்டினேன் பாருங்க. இப்போ அதுக்கு அதான் இந்த ஒரு தண்ணித்தன்மையாக இருந்தது. இப்போ அந்த என்ன ஃபெக்டிங் கொட்டினே இல்லை, அதுக்கு பிறகு இந்த களி மாதிரி வருது பாருங்க. அப்படியே சிட்டி கசெட் வந்து சிட்டி கசெட் இந்த ஜாமுக்கு போடுறேன். அடுத்தது சிட்டி கசெட் போடணும். ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது தானே ஜாமில், அந்த புளிப்புத்தன்மைக்கான தானே அது என்னாசிக்கு அதுக்காக போட்டுருணும். எல்லாம் போட்டு கலந்து கொண்டிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, எல்லாம் கலந்து பார்த்துருப்பீங்க. பார்த்து முடிஞ்சு நாங்கள் பார்த்துக்கணும் நிற்கிறோம். எப்போ அது முடியுமன்ற மாதிரி வாசம் அட்டிக்குது பாருங்க. அப்படி எனக்கு அன்னாசி வாசம் அப்படி மூக்கால் போய் மூளைக்கலாம் போகுது. நல்ல வாசம் ஒன்று அடிக்குது. சரி, ஒன்று கலக்க போகிறீங்களா? ஆ, அந்த சீனி அந்த இதுகளில் நிற்குதா வலிக்கிறதுக்கு அண்டி நிப்பாட்டி போட்டு வலிக்கணும். உறவுளை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் கலந்துட்டோம். முதல்ல இதெல்லாம் போட்டு கலந்து அந்த பூசணி தேரம் என்ன செஞ்சாரம் போட்டு கலக்க விட்டுவேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் சீனி அந்த இதுகளெல்லாம் போட்டு உள்ளுக்க கலந்தவேன். கலந்துட்டு மூடி வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் கலக்கணும், கலைய ஒரு இறுக்கமான ஒரு பதத்துக்கு வரும். அப்போக்கே தான் அது ரக்கிவினம் ரக்கி பார்த்து சொன்ன மேசைகளில் பாருங்க, அந்த பிளாஸ்டிக் கப்புகள் இந்த அஸ்விங் கப் மாதிரி குட்டி குட்டி கப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்க வச்சுக்கலாம், மேசையில் பரவி வச்சுக்கலாம். அப்படியே அதுக்காக நீ ஊற்றி பேக் பண்ணிக்கணும். அந்த பேக் பண்ணப்பெல்லாம் உங்களை காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் அதை கொதிச்சு கொண்டு இருக்கணும். அது நீராவெல்லாம் கொதிக்குது, கொதிக்க மட்டும் பார்த்து கொண்டிக்கணும். பார்த்து முடிய உங்களை பேக் பண்ணலாம் காட்டுறேன். இதெல்லாம் விடிய செய்த ஜாம், என்ன ஜாம்னு தெரியுது எனக்கு. பேக் பண்ணி கிடக்கு பாருங்க. இதுக்கு மேலே நீ மூடி போட்டுட்டு அப்படியே ஸ்டிக்கர்லாம் லேபிளெலாம் ஒட்டி போட்டு அனுப்பிக்கணும். அங்கே போய் நடக்கணும் சொல்லி மொத்தம் காமர்ச்சியில் மாமன் சொன்னேன். அதில் 10 நிமிஷமாக ஆயிடுச்சு, நம்ம 5 நிமிஷம் இருக்கேன் நினைக்கிறேன். எப்படி ஜாம் செய்யணும்னு சொல்லி இங்கே பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒரு அரிதான விஷயங்கள், எல்லாரையும் விட மாட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கு நான் காட்டிக்கொண்டிருக்கேன். பார்த்து கூட ஆதரவை தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க யாரா பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எதாவது பிடிச்சது பிடிக்காதுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் பார்க்குறேன், நான் எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளையும் போகிறேன். நான் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணால் நான் பார்ப்பேன். சில கமெண்ட் எனக்கு காட்டுதில்லை, அதான் சில அதுக்கு ரிப்ளை பண்ண காரணம். அப்படி நான் காட்டாடி சில தேடி போய் பார்த்து நானே ரிப்ளை பண்ணுறேன். நான் பார்த்து கூட ஆதரவை தாங்க. என்ன ஓ மாஸ்கை தாண்டி மூக்குக்கு போய் மூளைக்கெல்லாம் போகுது எனக்கு மாஸ்டர் அப்படி அப்பா அடே பைனாப்பிள் என் தெண்டடிக்க கூடாது நாங்கள் என்ன வாசம் வேண்டாம் பாருங்க எப்படி கோச்சி கொண்டு கண்டு பண்ணு பாருங்க. உங்களுக்கு அதை கொற்று நீக்கம் செய்யப்பட்ட போதலோட அது அவிச்சு எடுத்து கொதிநீராவில் அவிச்சு போட்டு எடுத்துருக்கணும். என்னென்ன அது புருஷ வேட்டிக்கணும் சார், அந்த பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு அமைக்க பாதுகாப்பு அமைக்கிறதுக்காக போதும்.
முடிஞ்சுது, அதுண்ட வேலை அதெல்லாம் முடிஞ்சுது பாருங்க. அப்படியே அந்த வாளி கூத்த போயினோம். பாத்தீங்கன்னு சொன்ன பாருங்க, இங்க பேக்கிங் எல்லாம் நடக்குது. அதாவது இந்த இதுக்கு மேல இந்த அலுமினிய ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று போட்டு, அந்த அலுமினிய பேப்பர் ஒன்று போட்டு மூடி சீல் வைக்கணும். சீல் வச்சு முடியுது. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஊற்றி கொண்டிருக்கணும். ஊற்றினா வந்து அடிக்க வச்சு கிடக்கு பாருங்க. அங்காடையும் ஊற்றி கொண்டுலாம் இருக்கணும், அவ்வளோதுக்கும் ஊற்றிக்கணும். அதை மட்டும் நிற்கிற அது நேரம் போகுது. அதனால் இப்போ இது பேக் பண்ணி முடிஞ்ச உடனே பாருங்க, இந்த எப்படி பேக் பண்ணி கொண்டு எடுக்கலாமா? அது சொன்ன இதுக்கு மேலே அந்த மேல் பேப்பர் இருக்குது தானே, அதை வச்சு அந்த அதில் வச்சு ஹீட்டில் வச்சு சூடு காட்டி ஒட்டினம் சூடாக இருக்கு. அதுக்கு அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பக்கம் மேலே லேபிள் லேபிள் ஒட்டிக்கணும். அந்த லேபிள் ஒட்டுறதை பார்த்துட்டு நாங்கள் முடிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு இருக்கு மேம். இதில் விட 35 ரூபா இங்கே வண்டி கண்டா 28 ரூபா ஏதோ எல்லாம் முடிஞ்சுது. வச்சு பார்த்து முடிஞ்சுது. சாந்தி போட்டு வழியில் போவோம். அதுக்கு முதல் போகும்போது கை கழிட்டு போகிறோம். எல்லாம் கை கழுவி எல்லாம் இப்படி போவோம். என்னென்னு சொன்னால் நீங்கள் ஜாம் உற்பத்தி அதாவது ஆரம்பத்துலேருந்து என்னென்ன செய்தேன் சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு ஜாம் எல்லாம் வந்து ஒரு வாளிக்கு ஊற்றி அப்படி அந்த போத்தல் அந்த டப்பிகளுக்கெல்லாம் ஊற்றுறத பார்த்துருப்பீங்க. பார்த்த பிறகு அதுக்கு மேலே அந்த அலுமினிய பேப்பர் ஒன்று வச்சு மூடி போட்டு அதுக்கு பிறகு அந்த ஒரு அவன் அந்த ஒட்டுற சீல் வைக்கிற இது இருக்குது அதில் வச்சு பிடிச்சி சுற்றினோம். சுற்றினோம் அந்த ஹீட்டுக்கு உருகி ஒட்டுது. அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் லேபிளை ஒட்டி போட்டு அங்கே வழி இடங்களுக்கு போகும். அதாவது விற்பனை செய்கிறதுக்கு போய்கொண்டிருக்கும். ஏன்னா பார்த்துருப்பீங்க உறவுகளை பார்த்து இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா ஐயோ மாஸ்க் கட்டும் அவிஞ்சோடுது அப்படியே வெளியில் செம்ம வைக்க. அது பார்த்து அதுக்கு உள்ளுக்கு அந்த ஹீட்டுக்கு நின்று என்ன வேணும் இவனை இவனை விடையில் பார்த்து நான் குளிச்சுட்டு வந்த மயக்கம் வந்துச்சு அப்படி விடுப்போட அப்பளம் ஓகே தாங்கலாம் போட்டது. என்ன சொன்னால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தந்த அந்த மேனேஜர் அண்ணா அவருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மற்றது வந்து உதவி செய்த அந்த அக்கா மாதிரி அண்ணா உள்ள வேலை செய்த அவையில் அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிறேன். கஷ்டம் நாங்கள் நிற்கிறது கஷ்டம் அவ்வளோ வேலை செய்யணும். கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யணும். நான் என்ன மிஷின் தான் ஒட்டும் அது தான் ஒட்டும் நினைச்சேன்னா இல்லை எல்லாமே கையால் அவரே செய்து கொண்டிருக்கணும்.
அவ்வளோ கஷ்டப்படுத்து இனம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட்டாக கொடுங்க. நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ பேர் செய்யாமன்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவன் விற்பனை கொஞ்சம் கூடும். அந்த வீர சீரங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். பார்த்து செய்யாம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லி கொடுங்க எல்லா வீடியோலையும். இந்த பார்க்குறாக்கள் நீங்கள் பார்க்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்து முடிய சேனல் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க, அப்படிக்கான பிரச்சனை இருக்கலாம். ப்ளீஸ் தயவு செய்து முழு பாதுகாப்பான முறையெல்லாம் செய்யணும். நான் பார்த்துறேன், கண்ணுக்கு முன்னாலே பார்த்துட்டேன். க்ளோஸ் போட்டு, ஏப்ரன் போட்டு, தலைக்கு தொப்பியெல்லாம் போட்டு தான் செய்யணும். சுத்தமான முறையில் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் குடிச்சு பார்த்தேன் அப்படி இருந்தது. இப்போ குடிக்காம கிடக்கு, அந்த கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கூலாக குடித்தா ஒரு மேக் கிடக்கு. இந்த கடை எப்போ என்ன சொன்னால் ஞாயிறு தவிர மிச்சம் எல்லா நாளும் திறந்து இருப்பினும். சனிக்கிழமை ஹாஃப் டே, அதாவது மத்தியானம் 1 மணி மட்டும்தான் சனிக்கிழமை திறந்து இருப்பினும். மிச்ச நாள் என்று சொன்னால் விடியாக 9 மணிலேருந்து பின்னர் 4:30 மட்டும் திறந்து இருப்பினும். நீங்கள் அந்த நேரத்துக்கு வந்து இதாக வேண்டிக் கொள்ளலாம். ஓகே, ரோட இதோட நிப்பாட்டி கொள்றேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவனுங்க, மறக்காமக்கி கேஸ் அங்கே சண்டை. ஓகே, சி யூ டாட்டா, பாய் 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 பாய்.